Hi friends, welcome to Tamil Info RH. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி வெஜ் குருமா. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எந்தெந்த அளவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகும். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சரவண பவன் ஹோட்டலில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ அதே மெத்தடில் தான் நாமளும் இன்றைக்கி செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நான் இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் 1 உருளைக்கிழங்கு, 2 கேரட், 6-7 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுவாக இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு வேக வச்சுடுவோம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம். 1-2 பீஸ் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே நான் இன்னைக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பொட்டுக்கடலைக்கு பதிலாக 5-6 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவியை நல்லா திக்காக கொண்டு வரும். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பியூர் ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியை வந்து அரைக்காமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குருமா வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால லைட்டாக க்ரீன், லைட் க்ரீனில் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுவோம். சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக இருக்குது, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச்.